Welcome to Bright Student Channel. நம்ம இன்னைக்கு வீடியோல 8th chapterல இருக்க 13th exercise sum பார்க்கலாம். From the following particulars, calculate the trend percentage of Kavitha Limited. Particulars: year 1, year 2, year 3, revenue from operation 100, 125, 150. Revenue from operation அப்படிங்க copy பண்ணிக்கோங்க. 100, 125, 150. Other income 20, 25, 30. அதை இங்கே போட்டுக்கோங்க. அதர் இன்கம்ஸ் 20, 25, 30. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் அதர் இன்கம்மையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் ரெவன்யூ கிடைக்கும். ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 120, 150, 180. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 100, 120, 80. அதை எக்ஸ்பென்சஸ் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 100, 120, 80. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 20, 30. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 30. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 100. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லெஸ் இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 30%, 30%, 30%. நம்மளுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 30% எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 20 × 30/100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். அதே மாதிரி 30 இருக்குது. நம்ம ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 × 30/100 பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். 100 ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இங்கே என்ன இருக்குது? 100 இருக்குது. 100 × 30% பண்ணிங்கன்னா 30 கிடைக்கும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து இன்கம் டேக்ஸை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். 20 − 6 பண்ணிங்கன்னா 14, 30 − 9 பண்ணிங்கன்னா 21, 100 − 30 பண்ணிங்கன்னா 70. ஸோ நம்ம இந்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ட்ரெண்ட் பர்சன்டேஜ் இயர் 1, இயர் 2, இயர் 3 மூணு காலம் விட்டுக்கோங்க. இயர் 1க்கு எப்பயுமே நம்ம பேஸாக வந்து எடுத்துப்போம். இயர் 1 தான் நம்ம பேஸாக எடுத்துப்போம். ஸோ அதனால் 100, 100, 100 எல்லாத்துக்குமே 100 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயர் 2க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். 16, 17க்கு நம்ம பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் ஃபார் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2016, 17 கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து அப்சொல்யூட் அமௌண்ட் 2016, 17க்கு என்ன இருக்குது? 125 இருக்குது. நம்ம பேஸாக எதை எடுத்திருக்கோம்? இயர் 125 / 100 × 100 பண்ணிங்கன்னா 125 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதர் இன்கம்க்கும் அதே மாதிரி தான். இங்கே 25 இருக்குது. பேஸாக எதை எடுத்துக்கிட்டோம்? இயர் 1 எடுத்துக்கிட்டோம். 25 / 20 × 100 பண்ணிங்கன்னா 125 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டோட்டல் ரெவன்யூக்கும் சேம் வே தான். 150 / 120 × 100 பண்ணிங்கன்னா 125 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ்க்கும் அதே மாதிரி தான். 120 அப் இங்கே 2016, 17க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 120 / 100 × 100 பண்ணிங்கன்னா 120 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்க்கும் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன இருக்குது? 30 இருக்குது. 30 / 20 இயர் 1 பேஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இயர் 1 எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 20 × 100 பண்ணிங்கன்னா இங்கே 150 உங்களுக்கு கிடைக்கும். இன்கம் டேக்ஸ்க்கு 9 இருக்குது. கொஷினில் 9 இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 30%லேருந்து இன்கம் டேக்ஸ் வந்து 9 கண்டுபிடிச்சிருக்கோம். பர்சன்டேஜ் வந்து இந்த இயருக்கு கண்டுபிடிக்கிறதுனால 9 / 6 × 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு 21 / 14 × 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 கிடைக்கும். இப்போ 2016, 17 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி 2017, 2018க்கு கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து 2018, 17, 18க்கு இங்கே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ இருக்குது? 150 இருக்குது. 150 / நம்ம பேஸ் எதை எடுத்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் இயர். 150 / 100 பண்ணிங்கன்னா 150 / 100 × 100 பண்ணிங்கன்னா 150 இங்கே பர்சன்டேஜ் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் அதர் இன்கம்ஸ்க்கு டோட்டல் ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு எல்லாமே சேம் தான். அப்சொல்யூட் அமௌண்ட் அந்த இயர்க்கான அமௌண்ட் டிவைடட் பை
divided by year 1 amount into 100 பண்ணீங்கனா கிடைச்சிடும். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.